திருமணம் மட்டும் கோலாகலமா கிடையாது, தன்னோட பொண்ணோட வரவேற்பையும் பிரம்மாண்டமா நடத்திருக்காரு இயக்குனர் சங்கர். இதுல திருமணத்துக்கு வராத பல பிரபலங்களும் ரிசப்ஷன்ல வந்து கலந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல இருந்தும் பல செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. ரன்வீர் சிங்லாம் வந்து அதிதி சங்கர் கூட ஆட்டம் போட்ட வீடியோலாம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் பரவலா பேசப்படுது. என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம். இயக்குனர் சங்கர் அவர்களோட மூத்த மகள் தான் ஐஸ்வர்யா சங்கர். நேத்து இவங்களோட திருமணம் சென்னையில ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. நேத்து முன்தினம் இரவு நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில பாலிவுட் நடிகரான ரன்வீர் சிங், இயக்குனர் அட்லி உள்ளிட்ட பல பிரபலங்களும் பங்கேற்றிருக்காங்க. அட்லி மற்றும் ரன்வீர் சிங்கோட இணைந்து அதிதி சங்கர் தளபதி விஜய் அவர்களோட கில்லி பட பாடலுக்கு ஆட்டம் போட்ட வீடியோ தான் இணையதளத்துல வெளியாகி ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல் கணவர் ரோஹித் அப்படின்றவரை ஐஸ்வர்யா சங்கர் விவாகரத்து செஞ்ச நிலையில இப்ப தருண் அப்படின்றவரை இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க. சங்கர் அவர்களோட உதவி இயக்குனரா இருக்கிறவர் தான் தருண். இவங்களோட திருமணம் ரொம்பவும் சிறப்பா நடந்தது. நேத்து இவங்களோட திருமண வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. திருமணத்துல ரஜினி, கமலஹாசன், நயன்தாரா, விக்கி உள்ளிட்ட பல பிரபலங்களும் கலந்துகிட்ட நிலையில எந்தெந்த பிரபலங்கள்லாம் திருமணத்துக்கு வரலையோ அவங்க எல்லாம் திருமண வரவேற்புல வந்து கலந்திருக்காங்க. அந்த வகையிலதான் இயக்குனர் அட்லி மற்றும் ரன்வீர் சிங்கும் உள்ளிட்டோர் கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க மட்டும் இல்லாம டோலிவுட் இண்டஸ்ட்ரியில இருந்த சிரஞ்சீவி, அவங்களோட மகனான ராம் சரண், அவங்களோட மனைவி உபசனா இவங்களுமே கலந்திருக்காங்க. அடுத்து மோகன்லாலும் வந்து இந்த திருமணத்துல கலந்து ரொம்பவும் சிறப்பா இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்து இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களும் இந்த திருமண வரவேற்புல கலந்துகிட்டாரு. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல பரவி எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமா ரன்வீர் சிங்கோட அதிதியான வீடியோவும் சம ட்ரெண்ட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற நிலையில தளபதி விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதா அவர்கள் மட்டுமே வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதாகவும் சொல்லப்படுது. பொதுவாவே ஒண்ணு விஜய், அப்படி இல்லனா சங்கீதா, இல்ல ரெண்டு பேரும் ஜோடியாதான் எந்த ஒரு பிரபலங்கள் திருமணனாலும் போய் கலந்துப்பாங்க. அந்த மாதிரி பல வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல பரவலானதை நம்ம பாத்திருப்போம். ஆனா இந்த முறை விஜய் இல்லாம விஜய் மனைவியான சங்கீதா அவர்கள் மட்டும் இயக்குனர் சங்கர் அவர்களோட மகள் திருமண வரவேற்புல கலந்திருக்காங்க. இந்த ஒரு பிக்சரும் வைரலாகி ஏன் விஜய் வரல, அப்ப ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விவாகரத்து பேச்சு உண்மைதானா, அப்ப ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்களா, என்ன என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு பல பேரும் அதிர்ச்சியா கேள்விகள் எழுப்பிட்டு இருக்க நிலையில விஜய் அவர்களோ கோட் திரைப்படத்துல ரொம்பவும் பிஸியா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அண்ட் ஷூட்டிங் எல்லாம் பாதி இருக்கிறதுனால அவரு வெளிநாட்டுல ஷூட்டிங் செஞ்சிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதோட எலெக்ஷன் கேம்பெயின்கான வேலைகளும் அடுத்தடுத்து அவர் கவனிச்சிட்டு இருக்கிறதுனால அவர் ரொம்பவே பிஸி. அதனால தன்னோட மனைவி சங்கீதாவை மட்டும் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இப்படி பிரம்மாண்டமா நடந்த இவங்களோட திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.